பார்த்து பெற்றெடுத்தேன். நானும் மரகத மகாராஜன். ஆமா, மரகத மன்னனாக பொறுத்தவர். நீதியோடு நேர்மையோடு இந்த மகத தேசத்தை ஆண்டு அரசாட்சி செய்து கொண்டு வருகிறேன். கோயில்களை கட்டினேன். எத்தனையோ தான தர்மத்தை செய்து தான தர்மங்கள் செய்தோம். மாபெரும் அன்ன சத்திரம் கட்டி அன்ன சத்திரத்திலே அன்னதானம் வாங்கி வணங்கிக் கொண்டிருந்தோம். அப்படி இருந்தோம். என்னால ஒரு அரசால ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அவையாலே அடியவனுக்கு தாங்கள் யார் என்று தெரியவில்லை. ஈஸ்வரனாக்கி பல ஆண்டு காலமாக அண்ணாவிற்கு தமிழ் செய்து கொண்டிருக்கிறார். முடிவரப்பட்டவர் சண்டை கௌசிகர். என்னுடைய அனுமதி இல்லாமல் இதை வனத்திற்குள் யாரும் நுழைய முடியாது. ஆனாலும் உனக்கு பிள்ளை புத்திர ஸ்தானம் இல்லாத என்னால முடியும். என்னால் ஒரு நாள் முடியாது. சரி, அப்படி இருக்கு. அவரை நோக்கி நான் தவம் செய்ய வேண்டும். மழையும் பெய்யவில்லை, கையாலும் பறிக்கவில்லை. ஆனால் என்னுடைய தவ வலிமையினா என்னுடைய ஈஸ்வராகப்பட்டவர் அண்ணவரை கொடுத்த வரம் பரவாயில்ல. யாரு அசிங்கம் வந்தா கூட தவ ஒண்ணு பண்றதுக்குள்ள பயம் வந்துச்சு. வெளியா என்னுடைய கடத்தில வந்திருக்கிறது. அந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து பிறப்பதுதான் பிள்ளை. அந்த மாங்கனியாகப்பட்டது காற்று வலிக்கவில்லை, கரத்தால் பறிக்கவில்லை, கல்லால் வலிக்கவில்லை, கல்லால் அடிக்கவில்லை. என்னுடைய ஈசன் ஜெகதீசன் பக்தியால் கரத்தியே வந்து வந்திருக்கிறது. இதை கொண்டு போய் தவ வலிமையால் பெற்ற மனைவிக்கு கொடுத்தால் அப்படியா சென்று அப்படியே
வனத்திலே வாழக்கூடிய சட்ட கலைஞர்மாக முனிவராகப்பட்டவன் இந்த வனத்திலே தமிழ் புரிவதற்கு இருக்கின்றேன். நீ அரசராகப்பட்டவன் தமிழ் புரிய வேண்டாம் என்று சொல்லித்தானே இந்த நாட்டிலே தமிழ் புரிந்திருக்கின்றார். அண்ணவன் தமிழ் புரிந்து ஈசன் அருளினால் ஒரு மாமரம், மாமரத்திலே 12 வருடத்திற்கு முறை ஒரே ஒரு கனிதான் காய்க்கும். ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாங்கனி பய ஒண்ணுக்கு கொட்டை எனக்கு தெரிவிடு. 12 வருடத்திற்கு ஒரு முறை முறை ஒரே ஒரு கனியாகப்பட்டதை காய்க்கும். ஒரு கனி அந்த கனியாகப்பட்டதை கையால் பறிக்க கூடாது, கல்லால் அடிக்க கூடாது, அடிக்கவும் கூடாது, காற்றிலும் விழக் கூடாது. ஆமா, அப்படி தம வலிமையால் கரத்தை நீட்டினால் கரத்திலே தானா வந்து விழ வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை பெற்று அண்ணவர் எனக்கு தந்திருக்கின்றார். இதை கொண்டு சென்று என் பணவிடத்தில் அதை காலையில சாணபானத்தை முடித்து இந்த மாங்கனியாக பட்டதை சாப்பிட்டால் பில்லம்பாய்க்கு உண்டாகும் என்று சொல்லித்தானே அண்ணவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிறதா அந்த முனிவர் கொடுத்தாரு, பழைய ஒருத்தர் அந்த மாங்க மாதிரி பிறக்குமா? அவனமா சிம்மகரம் நாய் மாதிரி இறந்தாச்சு. வரம் கொடுத்ததுதான் அவரா இருக்கலாம், கோயில கூட பார்த்தலாம். கோயில் பிறக்கிறதா இருந்தா உன்ன மாதிரி பிறகு என்ன மாதிரி இருக்கா? ஒருவேளை அவன மயிரை புள்ள பண்ணுச்சேன்னா அன்னைக்கே காவல் பிசிக்கு கொடுக்கணும். மயிரை போச்சு என்ன புள்ள அது ஒரு மூணு இன்னும் உலகத்துல உயிரோடுகிற மாதிரி அவன் சந்தோஷமா.